உன்னை காணான்னு சொல்லி வெளியில தேடி போனேன். பிரதீபா கூப்பிட்டு என்கிட்ட ஒரு போட்டோ காட்டுறாங்க. அந்த போட்டோவை பார்க்கும்போது அந்த ஹரிகிருஷ்ணன் கூட அம்மா வெளியில போயிருக்காங்க. ஹரி சாரு உங்க அம்மாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்கன்னு சொல்றாங்க, அதுக்கு என்ன அர்த்தம் பவி? சொல்லு என்ன அர்த்தம் கேக்குறல்ல. அசிங்கமா இல்ல இப்படி பேச உனக்கு அசிங்கமா இல்ல? உனக்கு என்ன அர்த்தம் தோணுது சொல்லவா சொல்லவா? அந்த ஆள் திரும்ப திரும்ப வீட்டுக்கு வர்றது, இந்த மாதிரி ஏதாவது ரீசன் கண்டுபிடிச்சு அம்மாவை ஹோட்டலுக்கு வர சொல்றது, கிஃப்ட் கொடுக்கிறது, பாராட்டுறது, பப்ளிக் ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்றது, இதோ இந்த மாதிரி மியூசிக் ஃபங்க்ஷனுக்கு டிக்கெட் எடுத்து அனுப்புறது, இது எல்லாமே எனக்கு அதிர்ச்சியா இருக்கு அசிங்கமாவும் இருக்கு. படிச்சவனாடா நீ, இவ்ளோ கீழ்த்தனமா யோசிக்கிறதுக்கு எப்படி உன்னால மட்டும் முடியுது? நான் நடந்துகிட்டது கீழ்த்தரும்னு நீ மட்டும்தான் சொல்லுவ. ஊர் என்ன சொல்லுது தெரியுமா? அம்மாவுக்கு எதுக்கு இவ்வளவு வயசுக்கு அப்புறம் இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கேக்குறாங்க? யாரா கேட்டது? அந்த பிரதீபாவா? சொல்லு அவங்க தானே கேட்டாங்க. ப்ளீஸ் ஸ்டாப் இட் பவித்ரா. யாரு கேட்டாங்க என்ன சொன்னாங்கன்றது விஷயமே கிடையாது. அம்மாவுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? எனக்கு சுத்தமா பிடிக்கல. தப்புடா சந்தோஷ், நீ இப்படி பேசுவே நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரி விடு, மத்தவங்க என்னமோ பேசிட்டு போட்டும், நீ என்ன நினைக்கிற சொல்லு. தப்புதான், பெரிய தப்பு. எங்க அம்மா ஏன் அம்மாவா இருக்கிறது மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். அவங்க மேல அக்கறை காட்டுறது, அவங்க கிட்ட அன்பா இருக்கிறது, அவங்களுக்கு வேண்டியதை செய்யறதுக்கு இந்த ஆள் யாரு? அந்த ஆள் பண்றத பாக்கும்போது எனக்கே டவுட்டா தான் இருக்கு. தால் பண்றத பாக்கும்போது எனக்கே டவுட்டா தான் இருக்கு. பேசலாமா சொல்லுங்க, ஏதாவது பதில் சொல்லுங்க. அம்மா சொல்றத கேளுமா.
ப்ளீஸ் அம்மா ப்ளீஸ் அத்தை டேய் கதவ தரங்க சந்தோஷ் என்னாச்சு அம்மா ப்ளீஸ் அத்தை டேய் என்னடா டேய் டேய் அம்மா டேய் சந்தோஷ் என்னடா சத்தம் ஏன்டா அப்படி கதவ தட்டி அம்மா கோச்சி போய் கதவ பூட்டிட்டாங்க தாத்தா கொஞ்சம் திறக்க சொல்லுங்க தாத்தா ஓபன் பண்ண சொல்லுங்க தாத்தா லட்சுமி அப்படிலாம் பண்ண மாட்டாளேடா எல்லாம் இவனால தான் தாத்தா முட்டாள்தனமா பேசிட்டா அத அத்தை உள்ள போய் கதவ பூட்டிட்டாங்க அப்படி என்னடா பேசுனே தாத்தா அதெல்லாம் ஒண்ணு இல்ல தாத்தா முதல்ல திறக்க சொல்லுங்க தாத்தா ஒண்ணு இல்லையா கொன்றுவா ஒண்ணு हरीसरुक பாவம் அத்தை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கேட்ட உடனே டேய் முட்டா பல டேய் அவ ஏ மருமக இல்லடா ஏ மக டேய் எனக்கு அப்புறம் தான்டா அவ உனக்கு அம்மா ஏ புள்ளை எப்படி கேவலமா பேசுறியடா என் கண்ணு முன்னாடி நிக்காதடா போட அப்படி சொல்லுவே மன்னிச்சிருமா
ஏன்டா இப்படி பேசுனே? இது பாரு, இப்படிலாம் பேச கூடாதுடா. அம்மா, என்ன மன்னிச்சிருமா? அம்மா, ப்ளீஸ் மா, என்ன மன்னிச்சிருமா? இல்லடா குட்டி, இப்படிலாம் பேசாதடா. இப்படிலாம் பேசாதடா குட்டி. குட்டி, இப்படிலாம் சொல்லாத. நீ உயிரோட இருக்கிறதுனால தானே இந்த அம்மா உயிரோட இருக்கே. சாரிமா. என்ன உசுரோட இருக்கிறதுக்கு காரணமே நீதாமா. நீ இல்லாம போயிட்டா என்ன யாருமா கவனிச்சுக்குவாங்க? ஒரு நிமிஷம் நாங்களாம் ரொம்ப பயந்துட்டோம். சாரிமா, நான் தெரியாம சொல்லிட்டேமா. சரி சரி, விடுங்க அத்த, எல்லாம் விட்டுருங்க, எல்லாத்தையும் மறந்துருங்க அத்த, ப்ளீஸ் அத்த. தாத்தா, அத்தையை கூட்டு போங்க தாத்தா. லட்சுமி, மாமா எங்களை விட்டுட்டு எங்கேயும் போயிடாதம்மா. மாமா, 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 லட்சுமி, மா. பிரதீபா, உன்ன பிரதீபா இருக்காங்களா? உள்ளதாமா இருக்கா? அவ குல்ஃபியஸ் வாங்கிட்டு வர சொன்னா, அதாம போயிட்டு இருக்கேன். ஐயோ, அவன் வேற போயிட போறான். சரி, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன சத்தம் கேக்குதா? 10 நிமிஷத்துக்கு அதே சத்தம் தான் கேக்கும். How dare you? வண்டே! ஏய், நிறுத்து. ஏற்கனவே நீங்க ஃபேமிலி விஷயத்துல இன்டர்ஃபியர் ஆகும்போதே நான் இத பண்ணிருக்கணும். அடங்கு. What nonsense are you talking? ஓ, ஃபேமிலி விஷயத்துல நான் எப்ப இன்டர்ஃபியர் ஆன? ஓ, ஃபுல்லா ஏன் வாயில சொல்ல வைக்க ஆசையா? நாரடி. பட் சொல்றப்போ இன்னும் கடுப்பாவ, இன்னும் கோவம் ஜாஸ்தி ஆகும். உன்னோட முடிய வேண்டியது இன்னும் 10-15 டெவலப் ஆகும், பரவாயில்லையா? இந்த பவித்ரா பாக்க நல்ல பொண்ணா இருக்காளே, பழக கம்ஃபர்டபிளா இருக்காளே, ஒன்னும் பண்ண மாட்டான்னு நினைச்சியா? தொலைச்சிருவன், தொலைச்சு. ஏய், உன்னை யாரு சந்தோஷ் கிட்ட போய் இல்லாததைய பொல்லாததைய சொல்ல சொன்னது? இத தெரியாமதான் கேக்குறேன். இந்த பத்த வைக்கிறதெல்லாம் சீப்பா தெரியல. லிசன், நீ எதை தப்பா நினைச்சிட்டு இருக்க?
நான் உன சந்தோஷ் கிட்ட போய் எதுவும் சொல்லல. ஏய், என்னை விட மூத்தவன்ற ஒரே காரணத்துக்காக ஒரே அறையோட நிறுத்திட்டேன். இல்லனா ஏறி மிதிச்சு போயிட்டே இருந்திருப்ப பாத்துக்கோ. ஏய், இங்க பாரு, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை என் குடும்பத்துல தலையிட்ட அடி விழாது, இடிதான் விழும். ஜாக்கிரத. பவித்ரா, என்னமா அவளை பாத்தியா? ஆ, பாத்துட்டேன், நல்லா பாத்துட்டேன். நான் வேற குல்ஃபி ஏசி வாங்காம வந்துட்டேன். வாய்க்கு வந்தபடி கத்த போற. வாயே திறக்க மாட்டா. நீங்க போங்க. அம்மா, குல்ஃபிக்காரன் போயிட்டான். பக்கத்து தெருவுக்கு தான் போயிருப்பான். நான் வேணா தேடி பார்த்து வாங்கிட்டு வரட்டுமா? இல்லம்மா, நான் போய் வாங்கிட்டு வரேன். நான் வாங்கியாச்சு, போங்க. செலவுல ரொம்ப கலங்கி போயிருக்காங்க. சந்தோஷ் பேசினதெல்லாம் மறந்துட்டேன்னு அவங்க சொன்னாலும் அதோட வழிய அவங்க இன்னும் மறந்திருக்க மாட்டாங்க. அத்தை இது எல்லாத்தையும் மறக்கணும்னா முதல்ல அவங்க உசுரா நினைக்கிற சந்தோஷ முழுசா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சந்தோஷம் அத்தைய புரிஞ்சுக்கணும். நாம தான் சந்தோஷ்க்கு எப்படியாவது புரிய வைக்கணும். சந்தோஷ், என்ன பண்ண போற? இந்த டிக்கெட் அவர்கிட்ட கொடுக்க போறேன். தேவையில்லாம எந்த பிரச்சனையும் வச்சுக்க வேண்டாம் சந்தோஷ். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. திருப்பி கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் வராது பவி. சொல்ல போனா இன்னைக்கு நடந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளம் நம்ம வீட்டுக்கு வராம இருக்கிறதுக்கு இதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. அப்படி கொடுத்துதான் ஆகணும்னா கூட நானே கொடுத்துக்கிறேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லைன்னு சொல்லலடா. ஆனா உனக்கு ஏன் அவரை பிடிக்கலன்னு எனக்கு தெரியவே இல்ல. அவர் பேரை எடுத்தாலே எரிஞ்சு எரிஞ்சு விழற. நீ இப்படி நினைக்கிற அளவுக்கு அவர்கிட்ட எந்த பேட் குவாலிட்டியும் இல்லையே. ஐயோ, ஐ அம் டோட்டலி அக்ரி பவி. ஓகேவா? இதுக்கு மேல இந்த டிக்கெட் நம்ம வீட்ல இருக்க கூடாதுன்னு தான் சொல்றேன். அதுக்காக தான் இதை அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் புரிஞ்சுக்க மாட்டேன் நான் சொல்றேன். இல்ல, இந்த டிக்கெட்டை யூஸ் பண்ணி நாளைக்கு ஷோக்கு போறேன்னு சொல்றேனா? இந்த நைட் நேரத்துல இத கொண்டு போய் கொடுக்கிறதுல என்ன பாயிண்ட் இருக்கு? பவி, நைட்டா இருந்தா என்ன, டேயா இருந்தா என்ன, எது முக்கியம் நினைக்கிறமோ அத செஞ்சிரணும். நான் போய் கொடுத்துட்டு வந்துறேன். நீ மாறவே மாட்டடா. நீ தான் பவி என்ன புரிஞ்சிக்கவே மாட்டீங்கற. நான் போயிட்டு வந்துறேன். இது அடுத்த மாசத்துக்கு சார். நீங்க சொல்ல போற டிஷ் எல்லாம் நம்ம கிச்சன்ல ரெடியா இருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா நம்ம புது மெனுல ஆட் பண்ணிக்கலாம். ஃபெஸ்டிவல் சீசன் ஆரம்பிக்க போகுது மேடி. எல்லாரையும் சார்ஜ் எடுத்துக்க சொல்லு. ஏன்னா அடுத்த ரெண்டு மூணு மாசத்துக்கு நம்ம ரொம்ப பிஸியா இருக்க போறோம். மூச்சு விட கூட டைம் இருக்காது. ஷோர் சார். அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன். லக்ஷ்மி மேடம் அந்த ப்ரோக்ராம் போயிட்டு வந்திருப்பாங்கல்ல, பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு ஏதாவது சொன்னாங்களா? இல்ல, ரொம்ப ஆர்வமா டிக்கெட்லாம் வாங்கி கொடுத்தீங்களே, அவங்களுக்கு அது பிடிச்சதான் தெரிஞ்சுக்கலாம் தான். அத தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? அது தெரிஞ்சு இப்ப நான் ஒன்னும் பண்ண போறது இல்ல. நீங்க தான் அந்த டிக்கெட்டை வாங்கி தரப்போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க.
ஒருவேளை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா கொஞ்சம் கடுப்பாகலாமே நினைச்சேன். நீ ஒரு சிங்கிள் பீஸ் மேடி, சான்ஸே இல்ல. தேங்க் யூ. உன்ன மாதிரி ஒரு கரெக்டர் நான் லைஃப்ல மீட் பண்ணதே இல்ல. தேங்க் யூ. பட் நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதிலே சொல்லலையே சார். ஆமா இல்ல, அவங்க கிட்ட இருந்து எந்த போனும் வரல இல்ல. மேபி ஏதாவது வேலையில பிஸியா இருந்திருப்பாங்க. பண்ணட்டும், மெதுவா பண்ணட்டும். சரி, டைம் ஆச்சு, நீ கிளம்பு. ம், பாப்பா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா சார். ம், பாய். வரேன் சார்.